ஜெயில வச்சு கௌரிய கொன்னுடுவேன்னு அண்ணன் கொடிய மிரட்டினது நீங்க இல்லையா? ஒழுங்கா நீலாவதிய கொன்னதை ஒத்துக்கோ, இல்லனா உன் மக கௌரிய ஆளை வச்சு கொன்னுடுவேன்னு அண்ணன் கொடிய மிரட்டினது வேற செண்பக பாண்டியனா? சொல்லுங்க, அது வேற செண்பக பாண்டியனா? ஏய் என்னடி திமிரா உனக்கு? கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம என் புருஷன் பேரை சொல்ற? உங்க புருஷன் பேரை சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவமும் கொந்தளிப்பும் வருதே? உங்க புருஷன் என் பூவை பறிக்க என் பொட்டை அழிக்க பாத்திருக்காரே, எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும், எவ்வளவு ஆவேசம் வரும். அவர் தான் இல்ல, நான் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்றாரே. இல்ல, இவர் தான் அண்ண கொடிய மிரட்டி இருக்காரு, அதனாலதான் அவ கோர்ட்ல நான் தான் நீலாவதிய கொன்னிருக்கேன்னு போய் சொல்லிருக்கா. இது அவளே சொன்னா. அவ சொன்னா அது உண்மையா போயிடுமா? இப்போ இல்ல, எப்பவும் சொல்லுவோம் நீலாவதிய கொலை செஞ்சது அண்ண கொடிதான். அண்ண கொடி நிரபராதின்னு அரசாங்கமே சொல்லிடுச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன நினைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது கருக்கான ஏற்பாடு செஞ்சு இவர் எதுக்கு என் புருஷனை கொல்ல பார்த்தாரு? நீ எத்தனை தடவை மாத்தி மாத்தி கேட்டாலும் என்னோட ஒரே பதில் முத்து பாண்டிய நான் கொல்ல பார்க்கல. பார்க்கல, சத்தியமா கொல்ல பார்க்கல. சத்தியமா கொல்ல பார்க்கல சொல்றேன்ல, சத்தியமா கொல்ல பார்க்கல, கொல்ல பார்க்கல, கொல்ல பார்க்கல. நீலாவதிதான் உங்க உயிராச்சே, இவ மேல கொல்ல கொள்ளையா பாச வச்சிருந்தீங்கல்ல, இந்த நீலாவதி மேல சத்தியமா சொல்லுங்க, என் புருஷனை கருக்கண்ண வச்சு கொல்ல பாத்தீங்களா இல்லையா? உங்க ஆசை பொண்ணு நீலாவதி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீங்க என் மாங்கல்யத்தை பறிக்க பாத்தீங்களா இல்லையா? இல்ல இல்ல இல்ல, என் பொண்ணு மேல சத்தியமா? நான் உன் புருஷனை கொல்ல பார்க்கல. பாவி, பெத்த பொண்ணு செத்துட்டான்னு நாக்கு சம பொய் சத்தியம் பண்றியா? இல்ல, நான் பொய் சத்தியம் பண்ணல, நான் சொல்றது நிஜம், சத்தியம், உண்மை. கருக்கானுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இருக்கு இருக்குன்னு இந்த கடுதாசி சொல்லுது. இங்க பா, இந்த கடுதாசிய சுந்தரிங்கிறவ எழுதியிருக்க மாட்டான், கௌரி, உன் ஆசை பொண்ணு கௌரி எழுதியிருப்பா. அவ எதுக்கு எழுதணும்? எதுக்குன்னா, எனக்கு உனக்கு நடுவுல சந்தேகத்தை வர வைக்க, அது மூலமா சண்டைய உருவாக்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க அம்மா ஜெயிலுக்கு போனா, கோர்ட்டுக்கு போனா, அதுக்கு பழி தீர்க்க பாக்குறான். அவ அந்த மாதிரி குணம் கெட்டவே இல்ல. இன்னும் சொல்லணும்னா, இந்த கடுதாசிய மறைக்க பார்த்ததே கௌரி தான். நல்லா இருக்கு பாண்டிமா, உன் நியாயம். அவளை நல்லவன் நம்புவ, நான் நல்லவன் சொல்றேன், என் புருஷனை நம்ப மாட்டியா? அக்கா, உங்க புருஷன் பொய் சொல்றாருக்கா? இவர் என் புருஷனை கொல்ல பாத்திருக்காரு. பாண்டிமா, இது அபாண்ட பாண்டிமா. அண்ண கொடி உன்னை தப்பு தப்பா திருப்பி விடுறா, நீயும் அதுபடி தலையாண்டு பொம்மையா ஆடுற, இது நல்லதுக்கு இல்ல பாண்டிமா. எத்தனை வருஷமா நீங்க தான் அண்ண கொடிய தப்பு தப்பா சொல்றீங்களே தவிர, அவ இது வரைக்கும் உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா சொன்னதே இல்ல. அவ முத முதல்ல உங்களை பத்தி தப்பா சொன்னதே இப்பதான். அதனால அது உண்மை ஆயிடுமா? ஆகாது, அண்ணக்கோடி சொல்றது பொய். இல்ல, இப்ப நீங்க சொல்றதுதான் பொய். அவ ஆதாரத்தோட சொல்லிருக்கா, நான் உங்களை கடவுள பார்த்தா நீங்க இவ்வளவு கல் நெஞ்சக்காரரா இருந்திருக்கீங்க, ஒரு குழந்தை மாதிரி பெரியத்தான் பெரியத்தான்னு உங்க காலையே சுத்திட்டு இருந்த இந்த பாண்டியம்மா மேல இறக்கமே வராம என் கழுத்துல இருக்கிற தாலிய பறிக்க பாத்திருக்கீங்களே. பாண்டியம்மா இந்த வீட்டோட தேவதை, பாண்டியம்மா இந்த ஊரோட தெய்வம்னு வார்த்தைக்கு வார்த்தை புகழ்ந்துட்டு என்ன வெள்ள புடவை கட்ட வைக்க பாத்தீங்களே. ஒருவேளை உங்க திட்டப்படி அந்த கருக்கு அவரை கொன்னிருந்தா, கல்யாணம் ஆகாத நாள பொண்ணுங்க நடு தெருல அனாதையா அண்ண கொடி கூட நின்னு இருப்பாங்கிற பதட்டோ பரிதாபம் எதுவுமே உங்களுக்கு வரலல்ல? திரும்ப திரும்ப சொல்றேன், நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத, உன் பேச்சுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு மேல நான் உங்களை விசாரிக்க விரும்பல, நான் போலீஸ்க்கு போறேன். வேண்டாம் பாண்டியம்மா, தேவையில்லாத மானக்கடலாம் கொண்டு வராத. இல்ல, இதுக்கு மேல நான் ஏமாந்து போறதா இல்ல. என் மஞ்சள் குங்குமத்தோட விளையாட வந்த பின்னாடி நான் உண்மையா இருக்க விரும்பல.
கடைசியா மரியாதையா நான் சொல்றேன், இந்த பழி போடுறத மறந்து தொலைச்சிடு, அதுதான் உனக்கு நல்லது. ஓ, என்னையே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டீங்களா? இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க கூடாது. அக்கா நீங்க போக வேண்டாம், ஆனா உங்க புருஷன் இங்க இருக்க கூடாது, அவரை போக சொல்லுங்க. போக வேண்டியது நீங்க. வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது எங்க அப்பாவும் அம்மாவும் இல்ல, நீங்க தான் வெளியே போகணும் மேடம். போறீங்களா? தங்கதுரை, உனக்கு என்ன பைத்தியமா? நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? இந்த வீடு, இந்த சொத்து, இது ரெண்டுத்துக்கும் நான் தான் சொந்தக்காரி. அது போன வாரம், நான் சொல்றது இந்த வாரம். மேடம், பாண்டியம்மா மேடம், இது இனிமே உங்க சொத்து இல்ல. எங்க சொத்து? உங்க சொத்தா? ஆமா, இந்த விஷயம் எனக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், எங்க அப்பாவுக்கு கூட தெரியாது. பாருங்க எப்படி திரு திருன்னு முழிக்கிறாருன்னு, அவருக்கு தலையும் புரியல வாலும் புரியல. அப்பா, எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் திருந்தல, பட்ட பட்டையா விபூதி அடிச்சு நான் வேஷம் போட்டேன். ஆமாப்பா, நான் நல்லவனா ஆகல, நான் நல்லவனா மாறின மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். பாண்டியம்மா மேடத்தை நம்ப வைக்கிறதுக்காக நான் நல்லவன் மாதிரி இவ்வளவு நாளா நடிச்சேன். பாண்டியம்மா மேடத்தோட மொத்த சொத்தையும் சுவாகா பண்றதுக்காக நான் நல்லவனா நடிச்சேன். நான் நடிச்ச மாதிரி நினைச்ச மாதிரி மேடத்தோட சொத்து மொத்தமும் இப்போ என் பேர்ல. பக்காவா கால்குலேட் பண்ணி கத்தியால குத்து வாங்குற வரைக்கும் டிராமா போட்டதால மேடம் என்ன கண்மூடித்தனமா நம்பிட்டாங்க. அதனால கண்ணை மூடிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டாங்க. மேடம் என்ன அன்லிமிட்டா நம்பினதுனால என் வேலை பாதியா குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் ஆடிட்டர் திட்டுற மாதிரி திட்டி கடைசி கையெழுத்தி கச்சிதமா வாங்கிட்டேன். ரொம்ப அர்ஜென்ட்டா மேடத்தோட கையெழுத்து வேணும், அதான் வந்தேன். சாரி, ஏதோ குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா சார், வரக்கூடாத நேரத்தில் வந்திருக்கீங்க, போயிட்டு அப்புறமா வாங்க. ஓ சாரி, சாரி மேடம். இருங்க சார். இல்ல மேடம், நான் அப்புறம் வரேன். ஆமா சொல்லமா, அவர் போயிட்டு அப்புறமா வரட்டும் சார், நீங்க முதல்ல கிளம்புங்க சார். கொஞ்சம் நில்லுங்க சார், வாய மூடு தந்ததர. அவர் படிச்சவர், அவர்கிட்ட இந்த மாதிரியா பேசுறது? முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. சின்னமா, மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன்ல சார். Sorry sir, it's okay. சொல்லுங்க சார், நான் எங்க சைன் பண்ணனும்? கடைசியா ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். கடைசியா ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். கடைசியா ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். ஆக மொத்தம் மேடம் பாண்டியம்மாவோட ஆட்டம் க்ளோஸ். பேர் சொல்றதுக்கு மன்னிக்கணும், நீங்க இப்போ பாண்டியம்மா இல்ல, பாண்டியம்மா. அன்னக்குடி ஆலப்புழையில இருந்து எப்படி பஞ்ச பரதேசியா வந்தாலோ அதே நிலைமையிலதான் இப்ப நீங்க இருக்கீங்க. போங்க வெளியில. டேய் மகனே, மிஞ்சிட்டடா, மிஞ்சிட்டேன், அப்பனையே மிஞ்சிட்டேன். தேவையில்லாம உன்னை போய் மானம் கட்டவன் அறிவு கட்டவன் என்னென்னமோ சொல்லிட்டேன். பிரமாதம்டா பிரமாதம். சிங்கமா இருந்து நான் சாதிக்காதத உள்ள நரியா இருந்து நீ சாதிச்சிட்டனா. நீதான்டா என் மகன். அப்பா அப்பா, நீதான்டா நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அப்பா இந்த அண்ணன் சாதிக்க முடியாததை என் புள்ள நீ சாதிச்சிட்டடா. அப்பா அப்பா, என்ன பண்ணீங்க? முதல்ல பாண்டியம்மா மேடத்தை தெருவில் இறக்கி விட்டு வந்துடுறேன்,
அப்புறமா மொத்தமா கொஞ்சிக்கலாம். ஆமாண்டா ஆமாண்டா, முதல்ல அந்த காரியத்தை பண்ணு. பாண்டிய அம்மாவுக்கு அடிமையா இருந்ததெல்லாம் போதும். என்ன சொன்னமா? என்ன துண்டு துண்டா செதில் செதிலா வெட்டி போடணும்னு தோணுமே. வாயால் என்ன சின்ன மனசு சொல்லாத, கேட்கவே கேவலமா இருக்கு. சரி, உரிமை செத்த மாதிரி உறவு செத்து போகட்டும். உங்களை நான் மேடம்ல கூப்பிடுறேன், தயவு செஞ்சு வெளியில போங்க மேடம். நீங்களா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை, இல்லைன்னா சென்டிமெண்ட் பார்க்காம நானும் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். என்ன சொல்லி தப்பில்லடா, நீ பழைய ஆள் இல்லன்னு, நீ பாம்பா இருக்கிறது தெரியாம உனக்கு பால் ஊத்தி எங்க வீட்டுல தங்க வச்சா பாரு, அதான் செஞ்ச தப்பு. ராஸ்கல், திருட்டு ராஸ்கல், நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு நாடகமா போடுற நாடகம், நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா, சாகணும்டா. நம்பிக்கை துரோகி, தெய்வம் மாதிரி பாண்டியமாவ எப்படிடா சொல்ல உனக்கு மனசு வந்தது? எப்படி உனக்கு மனசு வந்தது? கொலகார பையல விடுடா. யார் கொலகார பைய? நானா இல்ல நீயா? நீ என்ன கொலை பண்ண பாத்திருக்க? செத்த தாய விட பாசத்தை காட்டின பாண்டியமாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா இவ. நீங்க எல்லாம் ஒரு பொறுப்பா? இந்த மாதிரி துரோகம் பண்றதுக்கு, துரோகி ஆகிறதுக்கு பேசாம செத்து போலாம். கேவலம் சோரம் போய் சோத்த திங்கிறதுக்கு எல்லாரும் ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்து தொலைங்கடா. நாங்க ஏன் சாகணும்? ஏனா இந்த மாதிரி மானங்கெட்ட வாழ்க்கை வாழறத விட சாகிறத மேல். இது இல்ல மானங்கெட்ட வாழ்க்கை. இத்தனை வருஷமா உன் பொண்டாட்டி பாண்டியமா கிட்ட வாய பொத்தி கை கட்டி வாழ்ந்தா பாரு, அதுதான் மானங்கெட்ட வாழ்க்கை, மரியாதை கெட்ட வாழ்க்கை. சொத்து இருக்கிற திமிரில அவ அதிகாரம் பண்ணுமா? நாங்க வளைஞ்சு குனிஞ்சு அடிமை வாழ்க்கை வாழணுமா? எல்லா காலத்திலயும் பாண்டிய மக்கள் ஓங்கியா இருக்கணும். நாங்க அம்மா தாயே, வீட்டை காக்குற தேவதையே, ஊரை கட்டி மேய்க்கிற தெய்வமேனு அவ கால கழுவி குடிக்கணுமா? நாங்க மேல வரணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்கவே கூடாதா? என்னக்கா சொல்றீங்க, இத்தனை நாளும் நீங்க அடிமை வாழ்க்கை வாழ்ந்தீங்களா? இத்தனை நாள் இல்லடி, இத்தனை வருஷமா. இன்னும் சரியா சொல்லணும்னா, உன் சக்களத்தி ஊர்ல இருந்து வந்தாளே, அதுல இருந்து நாங்க வாழ்ந்தது அடிமை வாழ்க்கை தான். உன் தாலில பங்கு கேட்டு வந்தவள சக்களத்தியா பாக்காம, ஊரை விட்டு அடிச்சு துரத்தாம, சகோதரியா பார்த்து இங்கேயே தங்க வச்சு அவளுக்கு உப்பு புளி மிளகாலாம் கொடுத்த மாதிரி உன் புருஷனையே விட்டு கொடுத்த பாரு. அந்த நாள்ல இருந்து நான் உன் மேல கோபமா இருக்கேன், கொந்தளிப்பா இருக்கேன். மண்ணாங்கட்டியா மதிப்பே இல்லாம தான் பாத்துச்சு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு 1000-2000 கடன் கேட்டா கூட பாண்டிய அம்மாவை கேட்டு தரலாங்கிற யோசனையோட தான் பாத்துச்சு. அதெல்லாம் பெரியதா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப எதுக்கு அப்பா? எல்லாரையும் வெளியில போக சொல்லுங்கப்பா. இனிமே இது நம்ம வீடு, நம்ம சொத்து. டேய் தங்கதுர, அந்த கனவு ரொம்ப நாள் கூடவே இருக்காது. அந்த கற்பனை சீக்கிரமே உண்மைக்கு முன்னாடி சாம்பலா போயிடும். என் பெரியம்மாவை ஏமாத்தி புடுங்கின சொத்தை நீங்களே அவங்க கையில கொடுத்துட்டு தலை தெறிக்க ஓடுற காலம் வரும். என்னடா இன்னும் வக்கீலமா வாய திறக்காம இருக்காங்களேன்னு நினைச்சேன், திறந்துட்டாங்க. வக்கீல் மேடம், உங்க பெரியம்மா தேவைக்கு அதிகமாவே வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்க நாலேஜ் இல்லாம நீ திருட்டுத்தனமா வாங்கின கையெழுத்து நான் கோர்ட்ல நிரூபிப்பேன். ஓ, கோர்ட்டுக்கு போக போறீங்களா? பின்ன அங்க வச்சுதானே உன் குடும்பத்தோட யோகிதைய ஊர் உலகத்துக்கு உரிச்சு காட்ட போறேன். யோகிதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா அண்ணன் கூட ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. சீ, வாய மூடு. அவங்க வெளிப்படையா ரெண்டாம் தரமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி வாழ்றவங்க. உங்களை மாதிரி ஒரே குடும்பமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம நாலந்தர வாழ்க்கை வாழ்றவங்க கிடையாது. இங்க பாருமா, ரோட்டுக்கு போறதோட நின்னுக்க. தேவையில்லாம சொத்த மீட்க நீ கோர்ட்டுக்கெல்லாம் போனேன்னா உயிரோடயே இருக்க மாட்டேன். இருங்கப்பா,
என்ன கொன்னுடுவனு மிரட்டுறியா? உயிரை விட்டாலும் நியாயம் செத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறவன் இந்த கௌரி. உங்ககிட்ட இருந்து நீதி எப்படி காப்பாத்தணும், தர்மத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெறும் ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்பு ஏறாம சாராயத்துக்கு அடிமையா போறோம், உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா? நேர்மையா சட்டம் படிச்சுட்டு அதை விட நேர்மையா தர்மத்துக்காக மட்டும் வாதாடுற என் கௌரிக்கு எவ்வளவு வீரியம் இருக்கும்? குறுக்கு வழியில வாழ நினைக்கிறவனே, உன் மனசுல குறிச்சு வச்சுக்கோ. நீ ஏமாத்தி பறிச்ச சொத்த திரும்ப வாங்கி இதே வீட்ல என் பாண்டிய மாமாவ கம்பீரமா அந்த ஊஞ்சல்ல உட்கார வைப்ப. இது சத்தியம். இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க மூணு பேர் பார்க்க போறது புது கௌரிய. நெருப்பா நின்னு உங்க ஆணவத்தை உங்க அகங்காரத்தை பொசுக்கி தெருவுல கால்ல மிதிப்படுற குப்பையா கொண்டு போய் சேர்க்கல. என் பேரு கௌரி இல்லடா. அது மட்டும் இல்ல, கருக்கா உங்க ஏற்பாட்டுல வந்தான்னு நான் கோர்ட்ல நிரூபிப்பேன். நான் கொலை பண்ண பாக்கல, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எங்களை வேணா ஏமாத்தலாம். ஆனா நீதி தேவதை நீங்க ஏமாத்தவே முடியாது. மிஸ்டர் செண்பக பாண்டியன், உங்களை குற்றவாளிய கூண்டுல ஏத்துவேன், தண்டனையும் வாங்கி தருவேன். அம்மா, இது நிலைக்கவே நிலைக்காதுமா. இவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும், சொல்ல வெப்பேன். வாங்கம்மா போலாம். பாண்டியமா, நான் சொல்றது கேளு. எங்க போற? எங்க போற பாண்டியமா? பாண்டியமா, அம்மா சொல்றது கேளு. நில்லு பாண்டியமா. அக்கா நில்லுங்கம்மா. பாண்டியமா அக்கா நில்லுங்க. அக்கா அம்மா பாண்டியமா நில்லு. எங்கம்மா போற? நான் ஒண்ணு இல்லாதவள உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப உனக்கு சந்தோஷமா? என் சொத்து போச்சேன்னு நான் கொஞ்சம் கூட கவலைப்படல, கதறல. இந்த கண்ணீரையும் நான் விடல. இதனால நல்ல சொந்தங்கள்லாம் போயிடக்கூடாதுன்னு நான் அழறேன். நான் சொல்ல உனக்கு தெரியணும்னு இல்ல, எல்லா காலத்திலயும் நான் முன்னால பக்தியா தான் நின்னிருக்கனே தவிர ஒரு நாளும் பணக்காரியா நின்னதே இல்ல. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவளாதான் முன்னாடி நின்னு இருக்கேன். என்னோட 14 வயசுல இந்த திரண்ட சொத்துக்கு நான் சொந்தக்காரியான. ஆமா, என்னோட 14 வயசுல என் அப்பா இந்த சொத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டாரு. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எங்க அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த வாக்குப்படி இந்த ஊர் உலகத்துக்கு நல்லதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா இப்போ சொத்தை மொத்தத்தையும் எழுந்துட்டு அண்ணன் கபடியா உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். ஆமா, இப்ப நான் பிச்சைக்காரி.
தங்கதுரை நல்லவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்தி என் பேர்ல இருந்த சொத்தாம பேருக்கு மாத்திக்கிட்டான். இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு தங்கதுரை என் கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிட்டான். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. நான் உங்ககிட்ட வந்தது தங்கதுரைய பழி வாங்க வலி வாங்கன்னு கேக்குறதுக்காக இல்ல. அவனால இந்த ஊருக்கு எந்த கெடுதலும் வந்து சேர்ந்து கூடாதுங்கிறதுக்காக தான்.